டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ் ஜே பிரசாந்த். வணக்கம். கனடா போஸ்ட் ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பேக் டு ஒர்க் லெஜிஸ்லேஷன் சட்ட மூலத்தை அறிமுகப்படுத்துவதற்கு கனேடிய அரசாங்கம் முயன்று வரும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தொடர்ந்தும் இழுபறி நிலை காணப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களும் செலோ அமைப்பின் முன்னாள் தலைவர்களுமான சிவாஜிலிங்கம் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் அவர்கள் புதிதாக உருவாக்கிய தமிழ் தேசிய விடுதலை முன்னணியை கலைத்து மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் செலோ அமைப்புகளில் இணைவதற்கு தீர்மானித்திருக்கின்றனர். வடக்கிலிருந்து உடனடியாக இராணுவத்தினர் விலக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா வலியுறுத்தினார். ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் அரசியல் உரிமைகளுக்காக வடக்கு தெற்கு மக்கள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை அதிகரித்திருப்பது மனிதாபிமானமற்ற செயல் என பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியிருக்கின்றது. டீசலின் விலை 1 லிட்டருக்கு 3 ரூபாவும், மண்ணெண்ணெயின் விலை லிட்டருக்கு 2 ரூபாவும், சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 50 ரூபாகவும் இந்தியாவில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு லோகார் மாகாணத்தில் இன்று சிகிச்சை நிலையம் ஒன்றுக்கு அருகில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 35 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலதிக விரிவான செய்திகளுக்கு இன்றிரவு டிவிஐயின் செய்தி அறிக்கையை பாருங்கள்.